எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாதூஸ் ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ், கோவக்காய் சட்னி. இது வந்து இட்லி தோசை ரைஸுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு சைட் டிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் உளுத்தம் பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 முழு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 12 to 15 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன், அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷுங்க. இதே ஆர்டரில் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா அவ்வளோ நல்ல ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு சட்னி ரெடி ஆகும் நம்மளுக்கு. வெங்காயம் வந்து 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமா அதே அளவு தக்காளி, எவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிறோமோ அதே அளவு தக்காளியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்ல பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போது நம்ம கோவக்காய், அதாவது 1 கப் கோவக்காய் வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மஞ்சள் தூள் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கோவக்காவோட. இந்த டிஷ்ஷோட ஃபுல் கலரே இந்த மஞ்சள் தூளில் தான் இருக்குது. எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோவக்காய் வதங்கிறதுக்கு டைம் ஆகும், அதனால் 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்டி அண்ட் ஆல்சோ ஹெல்தி. இப்போது நம்ம கொஞ்சம் 200 ml தண்ணி சேர்த்து நம்ம வதக்கணும். ஏன்னா கோவக்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அது வதங்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம். இந்த கோவக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது இது நம்ம ஆற விட்டுக்கணும். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான கோவக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அசால்ட்டாக 10 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு சட்னி. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.